ஜி ஸ்டுடியோஸ் மற்றும் ட்ரம்ஸ்டிக் தயாரிப்பில் முத்தையா இயக்கத்தில் ஆர்யா நடிக்கும் காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் வெற்றி நடை போடுகிறது. MBBS படிப்பிற்கு அகில இந்திய அளவில் பொது கலந்தாய்வு நடந்தால் தமிழக மாணவர்கள் பாதிக்கப்படுவர் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கருத்து. தமிழக அரசு தொடர்ந்து எதிர்க்கும் என்றும் உறுதி. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 17 லட்சம் ஏக்கருக்கு மேல் விளைநிலங்கள் பாசன வசதி பெற நடவடிக்கை. மேட்டூர் அணையில் திறக்கப்படும் நீரின் அளவு இன்று மாலைக்குள் வினாடிக்கு 10,000 கன அடியாக அதிகரிக்கப்படும். காவிரி ஆற்றில் யாரும் இறங்க வேண்டாம் என அதிகாரிகள் எச்சரிக்கை. நெல் உற்பத்தியை அதிகரிக்க 75 கோடியே 95 லட்சம் ரூபாய் மதிப்பில் குறுவை சாகுபடிக்கு சிறப்பு திட்டம். மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறந்து வைத்த பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழரை பிரதமராக்குவோம் என்ற அமித்ஷாவின் அறிவிப்பில் உள்நோக்கம் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். தமிழகத்திற்கு பாஜக அரசு செய்தது என்ன என்ற கேள்விக்கு அமித்ஷா உரிய பதிலளிக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. தமிழரை பிரதமராக ஆக்க போறேன்னு சொல்லுவது உள்ளபடிய மகிழ்ச்சியா இருக்கு. மோடி மேல என்ன கோபம்னு தெரியல. ஆளுநரை கண்டித்து வரும் 16ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என திமுக, மாணவரணி உள்ளிட்ட அமைப்புகள் அறிவிப்பு. பட்டமளிப்பு விழாவை தாமதப்படுத்துவதாக ஆளுநர் ரவி மீது குற்றச்சாட்டு. எழும்பூர் ரயில் நிலைய விரிவாக்கத்திற்காக மரங்களை வெட்ட எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு. பசுமை தாயகம் அமைப்பின் மனுவை விசாரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி. June 14, 15, 16 ஆகிய தேதிகளில் வேலை நிறுத்தம் அறிவித்த தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் ஆய்வு என்ற பெயரில் அதிகாரிகள் பண மோசடியில் ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டு. ஈரோடு கீழ்பவானி வாய்க்காலை கான்கிரீட் கால்வாயாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் உண்ணாவிரதம். போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நம்பியூர், குருமந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வியாபாரிகள் கடையடைப்பு. விருதுநகர் மாவட்ட சிறையில் கைதிகளிடையே மோதல். காவல்துறை வாகனம் சேதமடைந்ததால் அசாதாரண சூழல். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறப்பு. இனிப்புகள் மற்றும் பூக்களை வழங்கி வரவேற்ற ஆசிரியர்கள். அரசின் நிதிநிலை சரியான பின் மீண்டும் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை நீட்டிப்பு. வெப்ப அலை நீடிப்பதால் மாணவர்களின் நலன் கருதி மாநில அரசு நடவடிக்கை. கால்நடை மருத்துவ படிப்பிற்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்ப விநியோகம் தொடக்கம். வரும் 30ஆம் தேதி மாலை வரை விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்யலாம் என அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கருகே மின்சார வயர் பராமரிப்பிற்கான ரயில் தடம் புரண்டு விபத்து. சென்னை கோட்ட ரயில்வே மேலாளர் நேரில் சென்று விசாரணை. புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பின்போது பிரதமர் நரேந்திர மோடியிடம் செங்கோல் வழங்கப்பட்ட விவகாரம். திருவாவடுதுறை மடத்தில் கல்வெட்டை நிறுவிய ஆதீனம். கும்பகோணத்தில் ஐஸ்வர்யம் நிதி நிறுவன உரிமையாளர் மற்றும் மேலாளர் கைது. அதிக வட்டி தருவதாக கூறி 200க்கும் மேற்பட்டோரிடம் மோசடி செய்த புகாரில் நடவடிக்கை. ஒடிஷாவில் ஹாக்கி ஜாம்பவான் தயான்சந்தின் 40 அடி உயர சிலை சரிந்து விழுந்தது. சூறை காற்றால் சேதமடைந்ததாக அதிகாரிகள் தகவல். பஞ்சாபிலிருந்து குஜராத் புறப்பட்ட இண்டிகோ விமானம்
பாகிஸ்தான் வான் எல்லைக்குள் நுழைந்ததால் பரபரப்பு. மோசமான வானிலையே காரணம் என விளக்கம். ஜி ஸ்டுடியோஸ் மற்றும் ட்ரம்ஸ்டிக் தயாரிப்பில் முத்தையா இயக்கத்தில் ஆர்யா நடிக்கும் காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் வெற்றி நடை போடுகிறது.